insofar as those measures concern the liberation tigers of Tamil Eelam. விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை ஐரோப்பிய நாடுகளிலே உருவாக்கப்பட்டது தவறு என்ற விடயமான ஒரு தீர்ப்பு ஒன்று அந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பினுடைய நீள அகலங்கள், குறிப்பாக இந்த தீர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கிட்ட விடுதலை புலிகளை தடை செய்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தீர்ப்பு அவற்றை என்ன விதமாக மாற்றம் செய்ய இருக்கின்றது என்பதும், மற்றது புதிதாக இந்தியாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் சூழலிலே இது எவ்வளவு சாதகமோ பாதகமோ உருவாக்கப் போகிறது என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நேரு, நீங்கள் இந்த தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இதில் என்ன விடயம்னு சொன்னால், இல்லை இப்போ தமிழருடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு ஜனநாயக ஒரு சாத்விய போராட்டம், பிறகு ஆயுதம் கொண்டு தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது அதுக்கான ஒரு தற்காப்பு ஆயுத போராட்டம், இப்பொழுது மூன்றாவது ஃபேஸில் இருக்கணும்னு எல்லோரும் சொல்லுகிறார். 2009 கூட ராஜதந்திர போர் உண்டு. அப்போ ஒரு ராஜதந்திர போரை நாங்கள் நடத்துவது இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ரீவாலுவேஷன் எங்களுக்கு தேவை. அதில் பார்த்தா என்ன சொன்னால், அந்த ராஜதந்திர போர்ன்றது யாருக்கு எதிராக அந்த ராஜ பொந்துரை போரை நாங்கள் தொடுத்திருக்கிறோம், அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் என்று இந்த மேற்கத்திய உலகத்துக்கு எதிராகத்தான், அதாவது யாரை எங்கள் பக்கம் வென்றெடுத்து விட வேண்டும். என்ன சொன்னால், நாங்கள் இந்த 2009 முதல் தோற்றிருக்கிறோம்ன்றது ஒரு உண்மை என்று சொன்னால், அது புலம்பெயர்ந்த தமிழுடைய தோல்வி. என்ன சொன்னால், நாங்கள் இருந்த நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் வெல்லவில்லை, அதனால் தமிழர்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்தவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கான சரியான புரிதலை நாங்கள் கொடுக்கவில்லை. இப்போ இப்பொழுது இந்த ராஜதந்திர போரில் இருக்கக்கூடிய பல பரிணாமங்களை பார்த்தால், அப்போ நாங்கள் இந்த ராஜதந்திர போரில் என்ன சொன்னால் உச்சமாக வெளிப்பட வேண்டும். ஏன்னால் நாங்கள் வெல்ல வேண்டியவர்கள் உச்சமாக இருக்கிறார்கள். அவை இந்த ராஜதந்திர போரை நகர்த்துகின்ற பொழுது சரியான முதல் முயற்சி வேண்டும், அதை வெல்ல வேண்டும் என்ற முயற்சி. இரண்டாவது, அதற்கான சரியான திட்டமிடல். இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடியது, நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், இளையவர்கள், எங்களுடைய அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், துறைசார் பாண்டியத்தியத்தை, அதாவது இந்த இதில் சட்டப்படிப்பை படித்தவர்கள், இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடித்து உடைத்தார்கள் என்பது தான். இப்போ சிலர் கேட்கலாம், ஏன் அமெரிக்காவில் செய்யலை, கனடாவில் செய்யலை, அங்கே தான் செய்தார். இப்போ அமெரிக்கா என்பது ஒரு தனிநாடு, கனடா என்பது தனிநாடு. இந்த தனிநாடுகளுடைய சட்டங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஒரு, அதாவது அது 28 நாடுகள் என்ற பொழுது, அங்கு சென்று அங்கு ஓட்டைகளை இலகுவாக கண்டறிந்து அந்த ஓட்டைகளோட புகுந்து உடைத்தார்கள். இதுமையாக ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு இனத்திலும் அடுத்த குறிப்பு தலைமுறையிலும் இவர்கள் இதை சாதித்தார்கள் என்பது. இதிலும் கூட அவர்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு என்பதை இதண்டவில்லை. நீங்கள் இந்த தடை செய்த விதம், அதாவது ப்ரொசீஜரலாகத்தான் இதை உடைத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் விடுதலை புலிகளை தடை செய்யப்படவில்லை. அமெரிக்காவில் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகள் உண்டு போட்டிருக்கிறார்களே தவிர, அது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக விடுதலை புலிகள் அமெரிக்காவில் இருக்கவில்லை, கனடாவில் இருக்கிறது. குயின்டஸ், இந்த தீர்மானம், இந்த தீர்மானத்தில் அடங்கிய முக்கியமான விடயங்கள் என்ன? அதிலேயே அந்த வழக்கு செலவு தொடக்கம், மற்ற 3 மாத தவணை, இப்படியெல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அந்த இந்த இதில் முக்கியமான விடயங்களில் நீங்கள் குறிப்பிடுங்கள். முக்கியமான ஒரு விடயத்தை மிக முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டிய விடயம் இருக்கிறது. அதாவது அவர்களது தீர்ப்பிலே கொடுத்திருக்கின்ற ஒரு விடயம், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடையை கொண்டு வருவதற்கான பிரதான காரணிகளாக அல்லது ஆதாரங்களாக வைத்து கொண்டவை இன்டர்நெட்டில் வந்த தகவல்களும், அத்தோடு ஊடகங்கள் கொடுத்த தகவல்களும், இவற்றை வைத்து கொண்டு தான் இந்த தடையை, தடைக்கான ஆதாரமாக அவற்றை வைத்து கொண்டு தான் இந்த தடையை கொடுத்திருக்கிறார்கள். இவை சரியான முறையில் சட்ட ரீதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. அப்போ அப்படி பார்த்தால் அடிப்படையிலேயே இந்த கேஸ் அடிபட்டு போகிறது. ஆதாரங்களாக கொடுக்கப்பட்டவை உண்மையான வலுவான நிஜமான ஆதாரங்கள் அல்ல என்று சொல்வதாக இருந்தால், இப்போ வேறு வாதங்களால் தகர்த்தறிவது வேறு, ஆனால் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை பிழை என்று சொல்லி ஒரு வழக்கு தூக்கி எறியப்படுவது என்றால், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தூக்கி எறியப்படுவது என்றால், இது உண்மையில் எல்லோராலும் கவனிக்கப்பட வேண்டியது. இதுபோன்று ஏனைய நாடுகளிலும் ஸ்ரீலங்கா அரசு இப்படியான தந்திர வேலைகளை செய்திருக்கலாம். அப்போது இதை எப்படி இவர்கள் செய்ய முடிந்திருக்கும் என்று நீங்கள் வடிவாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், பணம் மட்டும்தான் இதை செய்திருக்க முடியும். ராஜதந்திரம் இதை செய்திருக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய பணம், சில இதற்கண்டு இருக்கின்ற ஏஜென்சிகள் ஊடாக கொடுக்கப்படுகின்ற பணம் இப்படியான தந்திரமான வேலைகளை செய்வதற்கு உதவி இருக்கும். இது ஏனைய நாடுகளிலும் சாத்தியமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பயங்கரவாதம் என்ன என்பதை கடந்த 15-20 வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இதைத்தான் நீங்கள் பயங்கரவாதம் என்று சொல்கிறீர்கள் என்றால், இதைத்தான் விடுதலை புலிகள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால், விடுதலை புலிகள் இதை செய்திருந்தார்கள் என்றால் சிங்களவர்களே இல்லாமல் போயிருப்பார்கள். அவர்களிடம் இருந்த பலத்திற்கு அவர்கள் இப்படித்தான் பயங்கரவாதத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இதை செய்யவில்லை. செய்யாமல் விட்டதற்கான காரணம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு பயங்கரவாத அரசுடன் மோதுவதற்காக ஆக குறைந்த அடிப்படையில் வன்முறைகளை பாவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அதைத்தான் அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். அப்போது இவற்றையெல்லாம் சொல்லுகின்ற இந்த முடிவாகத்தான் இவர்களுடைய அறிக்கை வந்திருக்கிறது. அதிலே அதைத்தான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏனைய நாடுகளில் கொடுக்கப்பட்ட தடைகளையும் உடைத்தறிவதற்கான போராட்டத்தில் கட்டாயமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இறங்க வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக. இதில் இன்னொரு விடயம், இந்த தடை 2006 இந்த 2006 மட்டிலே கொண்டு வரப்பட்டது. இந்த தடை கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது எங்கள் சமாதான பேச்சுவார்த்தை அப்படியான விடயங்கள் கூட நடந்து கொண்டிருந்தன. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸை குறிப்பாக நோர்வே உட்பட மற்ற நாடுகள் இந்த இப்படியான ஒரு தடையை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் சொன்ன காரணம், அவர்கள் சொன்ன ஒரு காரணம், அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறதையும் கோர்ட்டுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். இலங்கை அரசாங்கம் வந்து கண்மூடித்தனமாக தமிழரை கொலை செய்யும் இப்படியான விஷயத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்திற்கு கையோங்க. நீங்கள் அந்த அதாவது எங்களுடைய சமாதான செயலகம் மற்றது சமாதானத்தை பாதுகாக்கின்ற சொல்லி ஸ்காண்டினேவியன் நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் இவர்களுடைய அறிக்கை, அப்போ இவர்கள் அந்த நேரத்திலே இன்னும் தீவிரமாக இதை செய்து ஏன் அந்த தடையை கொண்டு வர முடியாமல் போனது இந்த ஐரோப்பிய, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தான் அவர்களும். இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். இந்த வழக்கை பேசிய சட்டத்தரணி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வழக்கை தான் பேசுகின்ற பொழுது இரண்டு நாடுகள் முதன்மையாக நின்று அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். யார் ஒன்று சொன்னால், ஒன்று யூகே இங்கிலாந்து, இரண்டாவது நெதர்லாண்ட்ஸ். இந்த ரெண்டு நாடுகளும் இலங்கையின் ஒரு காலத்தில் காலனித்துவ ஆட்சியாளர்கள். அப்போ இந்த அவர் சொல்கிறார் இந்த காலனித்திய ஆட்சியாளர் தான் இலங்கைக்கு. இப்போ இதில் என்ன ஒரு புரிதல்னு சொன்னால், இந்த 2006 இந்த தடையை கொண்டு வருவதற்கு முன்னர் நான் இந்த சமாதான பயணத்தில் பல நாடுகளுக்கு போய் வந்த பொழுது, இப்போ சுவிட்சர்லாண்டை பார்த்தீங்கன்னா யூவில் கிடையாது. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிவர அமைச்சத்தை சேர்ந்த உயர் அதிகாரி வந்து எங்களுடன் பேசுகின்ற பொழுது நேரடியாக சொன்னார், திருப்பி அப்போ என்னால் அப்பொழுது விடுதலை புலிகள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கியிருந்தார்கள். இல்லை என்று சொன்னால் எதுவும் சரியாக போவில்லை, எங்களை சமத்துவமாக பயன்படுத்தவில்லை. இது இதுதான் ஒன்று முக்கியமான விடயம். என்ன சொன்னால், இந்த சமாதானம் கட்டியெழுப்பப்பட்டது 2002 இரண்டு சமத்துவமான பங்காளிகள் என்ற அடிப்படை. இந்த இரண்டு சமத்துவமான பங்காளிகள் என்பது இந்த சமாதான பேச்சுவார்த்தை மேசையில் நடுவில் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் எப்படி கொடி வைப்பது என்பதிலிருந்து எப்படி இருப்பது என்பது, யாரை கேள்வி கேட்பது என்பதையும் அது ஒழுங்கமைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அமெரிக்காவில் தலையிட்டு அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறது, விடுதலை புலிகள் வர முடியாது என்று சொல்கிறார்கள். டோக்கியோவில் ஒரு டோனோ கான்ஃபரன்ஸ் நடக்குது. இவரெல்லாம் பிரச்சனை நடக்கும்போது கூட அந்த சமத்துவமான பங்காளிகள் ஒவ்வொன்று ஒன்றாக உடைக்கப்படுகிறார். அதனுடைய உச்சமாக நடந்ததுதான் இந்த தடை. என்றால் தடையை வைத்துவிட்டு என்னென்ற ஒரு சமத்துவமான பங்காளிகளாக நீங்கள் நகர முடியும் என்பது, இதில் அதை அந்த நாடுகளில் இருக்கின்ற பொழுதே உணர முடிந்தது. என்று சொன்னால் வந்து பேசுகின்ற பொழுது ஒரு மரியாதையும் தர மாட்டார்கள், ஒரு ரைட் ஆக்ட்ஸ் வாதிக்கிற மாதிரி வாசிப்பார்கள். என்ன ஒரு சவால் தெரிந்ததுன்னு சொன்னால், இவர்களுடன் இணையாக சென்று இதை பேசி அந்த ராஜதந்திர ரீதியாக அதை வென்றெடுப்பதற்கு அந்தந்த நாடுகளில் தவறுழைத்திருக்கிறோம் என்பதுதான் நான் ஒரு புரிந்த விடயம். என்று சொன்னால், எங்களிடம் இப்பொழுதும் கொலோனியல் மென்டாலிட்டி இருக்குது. யூசர் மீசர் தான். உண்மையை பேசுவதற்கு யாரிடமும் பயப்படுத்தவில்லை. நீங்கள் உறுதியாக நின்று பேச வேண்டிய தளங்கள் அந்த இடங்கள், அதை ஒருவர் தான் செய்தார். இறுதி வரை பாலசிங்கம் இருக்கும் வரையும் செய்தார். அவர் போனதன் பின்னர் தேசத்தின் குரல், அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருந்தது. இன்றும் அது வெற்றிடமாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். என்று சொன்னால், இவர்களிடம் சென்று உண்மையை பேசுவதற்கு சரியாக பேசுவதற்கு நான் ஒரு நாள் பின்வாங்கக்கூடாது. அதை பின்வாங்காமல் ஒழுங்காக பேசியிருந்தால் இந்த மாற்றங்களை நாங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் சொன்னது போல் அங்கு சமாதானத்துக்கு பொறுப்பாக அனுப்பப்பட்ட இந்த கண்காணிப்பாளர்கள் சொல்கிறார்கள் செய்யாதே கொண்டு, ஆனால் இவர்கள் செய்கிறார்கள். என்னென்னு சொன்னால், அதில் தவிர்க்கப்பட்டது நோர்வேயும் சுவிட்சர்லாண்டும் தான். மிச்சம் அனைத்து நாடுகளும் 28 நாடுகளும் இந்த பட்டியலுக்கு ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். அப்போ இவர்கள் 4 இலங்கை சமாதான முயற்சியில் என்னத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த தடை எழுந்த பொழுது அதனுடைய ஒரு இதை பார்க்குறோம். ஒன்றை பார்த்தா இவ்வளோ உச்சமான ஒரு விடயம் மாறியிருக்கிறது. இல்லை, இன்னொரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இந்த தடை இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கிறதே ஒழிய, அதாவது தடைக்கு ஏற்படுத்தப்பட்ட முறைமை சரியென்று சொல்லப்பட்டிருக்குது. விரும்பினால் நாளை கூட இவர்கள் இந்த தடையை மீண்டும் கொண்டு வர முடியும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆபத்து. என்ன சொன்னால், இதில் மகிழ்ச்சி கொள்வதற்கில்லை. ஆகவே இந்த இடைவெளி என்பது இந்த நாடுகளிடம் நீங்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதை சொல்லுவதற்காக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால்,
அவர்கள் இந்த ப்ரொசீஜரல் ப்ராப்ளத்தை திருப்பியும் ஒழுங்கமைத்து கொண்டு திருப்பியும் ஒரு தடையை போட முடியும் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சவால். குயிட்டஸ் இந்த தடை தொடர்பான தீர்ப்பு வந்து குறிப்பாக தமிழ் தேசியம் தொடர்பானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக, நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் தமிழ் தேசியம் என்பது வந்து போராட்டம் முடிவடைந்ததுக்கு பின்னர் பிரிவடைந்ததாகவும் பலவீனப்பட்டதாகவும் மௌனமாக அங்கே ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பொழுது பிற்பாடு இங்கே உள்ளவர்கள் கூட மௌனமாகி போன சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வாய்ப்பை தமிழ் தேசியம் பயன்படுத்தி மீண்டும், அதாவது ஆயுத போராட்டம் என்றதல்ல, அந்த எந்த ராஜேந்திர போராட்டமோ அல்லது ஜனநாயக போராட்டமோ இதுக்கு தங்களை வலுப்படுத்த இதை பயன்படுத்த முடியுமா? இப்போது தமிழர்கள் பல்வேறு விதமாக இதை பார்க்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு விதத்தில் ஒரு விதாசாரமான தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள், டூ லிட்டில் டூ லேட். இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இனி என்ன ரெண்டு பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள், அந்த வெறுப்பு. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், செய்வதெல்லாம் செய்துவிட்டு இனி நீங்கள் என்னத்தை செய்தும் ஒன்றும் வரப்போவதில்லை என்று. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தடையை எடுத்ததை பிள்ளைனு சொல்லுவவர்களும் தமிழர்களிலேயே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியான அடிவரடிகளும் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையான விடயங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போது இப்படியான ஒரு, இப்போ நேர் சொன்னதே போல், நாளையே இதன் மீது மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போது இவற்றை வெளிநாடுகள் எப்படி கையாளப் போகின்றன, இதற்கு எதிராக இலங்கை குறிப்பாக எப்படி இதை தனது எதிர்யுக்தியை கையாளப் போகின்றது, எத்தனை மில்லியன் டாலர்களை இதற்காக ஏற்கனவே அவர்கள் பகிரங்கமாக கத்த துவங்கிவிட்டார்கள். சிங்கள பத்திரிகைகளிடமெல்லாம் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக பகிரங்கமாக அப்பட்டமாக இதை பற்றி மோசமாக எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு கட்டம் இருக்கின்றது. அப்போது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதை எப்படி அணுகுவார்கள் என்று பார்க்க முடியாது. ஆனால் எப்படியாவது இப்படியான விடயங்களை ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு, அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட இனம், விடுதலை புலிகளுக்கு முன்னதாக கூட நசுக்கப்பட்ட இனம், உரிமைகள் மறக்கப்பட்ட, விடுதலை புலிகள் வரவே இல்லை அதுக்கு முன்னதாக, ப்ரீ எல்டிடி சீசனுக்கு போய் பார்த்தீர்களாக இருந்தால் கூட, தந்தை செல்வா காலமும் தந்தை செல்வாக்கு முந்தின அருணாச்சலம் காலத்தையும் எடுத்து பார்த்தால் கூட அங்கே அநீதி தமிழர்கள் இழைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது அப்பட்டமாக. அப்போது இவற்றின் தொடர்ச்சியாக மிக மோசமான அநீதிகளின் உச்சக்கட்டமாக ஒரு பை ப்ராடக்டாக உருவானது தான் இந்த ஆயுத போராட்டம் இயக்கங்கள். இதன் அவர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் கூட ஒரு நாகரிகமான ஒரு குழுக்களாகத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள். பெண்களுக்கான உரிமைகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் கூட பெண்களுக்கான அத்தனை அடிப்படை உரிமைகளும் கொடுக்கப்பட்டு மதிக்கப்பட்டு, அதுபோல் போராளிகளுக்கான வலுவான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு, சரியான முறையில் போராட்டம் நகர்த்தப்பட வேண்டும் போன்ற விடயங்களிலெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு அடிப்படை விதிகளை வைத்துக்கொண்டு போராடிய ஒரு குழுவாக. அப்போது இப்படியான விடயங்களை வைத்துக்கொண்டு ஓரளவிற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவ்வளவு தூரம் கனதியான ஒரு போராட்டத்தை, 30 வருடத்துக்கு அதிகமான போராட்டத்தை நடத்தியும் கூட அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நியாயமான வகையில் சொல்வதற்கான அடுத்த கட்டமாக நகர வேண்டும். நீங்கள் சொன்னதை போல் இது ஆயுத போராட்டம் அல்ல, ஆனால் ஒரு இராஜதந்திர போராட்டத்தை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தி கொண்டு வேகமாக நகர்த்தப்பட வேண்டிய ஒரு கால எல்லைக்குள் தான் நாங்கள் இருக்கோம். இதில் இன்னொன்று கூட சொல்லலாம், இது ஒரு ஒரு ஓப்பனிங் தந்திருக்க எல்லா கட்டமைப்புகளுக்கும் என்ன சொன்னால், நீங்களாக புதுசு புதுசாக கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு இந்த உடைப்புகளை செய்கிறதுக்கும் உங்களால் முடியும். ஏன்னா ரெண்டு இளையவர்கள், சுவிஸில் ஒருவர், யூகேல யூஎஸில் ஒருவர், தாங்களாக முனைந்து வீடை கூட ரீமோட் கேட் பண்ணி இதுக்கான செலவை செய்து தாங்களாக முனைந்து அதை வென்றிருக்கிறான்னு சொன்னால் இது பல செய்திகளை சொல்லுகிறது. இதிலே கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய பதிவு 30ஆம் தேதி பதிவை பற்றி பேசுகிறோம். இப்போ அதில் என்ன செய்கிறது, ஒரு பொறிமுறை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்திருக்குது. என்ன தந்திருக்குது, இதை முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று. அவர்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலி அடைச்சிருக்கிறார்கள், ஆனால் வேலிக்குள்ள நிறைய ஓட்டை இருக்குது. அதன் அர்த்தம் என்ன சொன்னால், டே பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் 10 லட்சம் தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் வந்திருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று. இந்த 10 லட்சம் பேரில் 1000 பேர் கூட கொடுத்தாரோன்னு தெரியாமல் இருக்குது. ஒவ்வொருட்டையும் ஒரு கதை இருக்குது. ஏன் இல்லை, அவர்கள் ஒரு கால வரையறையை போடுகிறார்கள், ஆனால் அந்த வரையறைக்குள் இருந்து கொண்டு அதுக்கு வெளியே போகிறதுக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார்கள். ஏன் அதை நாங்கள் ரெண்டு பேரே செய்யவில்லைன்னு சொன்னால், இதுதான் எங்களுடைய தரக்குறைவு. என்னென்னு சொன்னால், நாங்களாக போய் சொல்கிறோம், இல்லை இல்லை இதுக்குள்ள இருந்து உனக்கு ஏதாவது கீறல் வந்தால் தான் நீ பதியலாம், அது எவ்வளவு தப்பான ஒரு முயற்சின்னு சொன்னால், கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம் இங்கு தான் எங்களுடைய ராஜதந்திரமும் சரி எங்களுடைய பொறிமுறை அணுகுமுறையும் சரி தவறி போகிறது என்று சொன்னால், அதுக்கு முதல் இப்போ இன்னொரு கேள்வியை கேட்டால், இதுக்கு முன்னின்று செய்யக்கூடிய அமைப்புகளுடைய பொறுப்பானவர்கள் அல்லது தலைமைகள் தாங்கள்லாம் முதல் கொடுத்துருக்கணும் என்ன சொன்னால், அவர்கள் தான் இதுக்கு முதல் அனுப்பி வச்சுட்டு சொல்லணும், நான் அனுப்பிவிட்டேன் மக்களை பின்னால் வாருங்கள், அதுதான் ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னால்,
ஒரு இனத்தினுடைய வலியை நான் பொறுப்படுத்த தலைமைத்துவமாக இருக்கிறேன் சொன்னால் என்னிடமே கதை இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய இனத்தினுடைய வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இப்போ 1,000,000 தமிழர்களும் தங்களுடைய செய்தி அனுப்பினால் அப்பொழுது தான் தெரியும் ஒரு இளைஞர் சங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர் சங்கம் கிட்டத்தட்ட 5,000 மேல் அனுப்பி வைத்திருக்கிறது புலியெல்லாம் இதை இந்த தப்பினுடைய உச்சமாக இருக்கிறார்கள் என்று. இப்போ இது நாங்கள் எங்கு இப்போ இதுதான் என்னுடைய ஒரு ஒரு மிக ஒரு உச்சமான கேள்வியாக இருப்பது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது எங்களை கடந்து வந்த ஒரு பொறிமுறை, இதை கூட பயன்படுத்த முழுமையாக தவறுகிறோமே ஏன்? அப்போ இப்போ இங்கு தான் ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் இந்த தீர்ப்பு ஒரு பொறிமுறையை எல்லாருக்கும் சொல்கிறது. உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நீங்களாக புதிதாக கதவுகளை திறவுங்கள், அந்த கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போங்க. அதுதான் ராஜதந்திரம், உடைப்பது என்பது. அதுக்கு நாங்கள் ஏன் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம்? 5 ஆண்டுகள் எங்களுக்கு அந்த படிப்பினை காணாதா? இப்பொழுது கிடைத்த சந்தர்ப்பங்களையும் ஏன் நாங்கள் தவற விட்டு கொண்டிருக்கிறோம்? இவ்வாறு விட்டால் எவ்வாறு எங்களுக்கு மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்க முடியும்? ஏன்னா பிரபாகரன் என்பவர் நம்பிக்கையை உருவாக்கினார், பின்னால் மக்கள் அணி திரண்டார்கள். அதை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருப்பதை தான் நான் சொல்லுவேன். குயின்டஸ், இந்த நேரு குறிப்பிட்டது போல இந்த விடயங்கள் தொடர்பான பொறிமுறைகளிலே கூடுதலான சாதனையை சாதிக்க முடியாமல் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருவதாக. அதே நேரம் பொதுமக்களை பொறுத்தவரையில், சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரையில் 2 விதமான பாதிப்புகள் அவர் உள்பட்டிருக்கிறார். ஒன்று வந்து அங்கே நடந்த இனப்படுகொலை தொடர்பான பாதிப்பு அவர்களை வந்தது. அதற்கு பிற்பாடு புலம்பெயர்ந்த மண்ணிலே நடந்த வெவ்வேறு விதமான பிரிவுகள் கூட இவர்களுடைய ஒரு சலிப்புத்தன்மை. நீங்கள் சொன்னீர்கள், பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள், இனி என்னன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாத்தையும் தாண்டி இப்போ உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஐரோப்பிய வட்டகையிலே ஒரு சின்ன இடைவெளி வந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையிலே பதிவுக்கான இடைவெளி வந்திருக்கிறது. நேரு சொன்ன மாதிரி ஒரு இடைவெளிகள் வந்திருக்கின்றன. இவற்றை எல்லாத்தையும் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதிலே ஒரு நம்பிக்கையும், இந்த எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்யலாம்? அது மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு பல விடயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2 விடயங்களை குறிப்பாக சொல்லலாம். இப்போது கனடாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக ஒன்டாரியோவிலே அல்லது டொரண்டோவிலே நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் இந்த வார இறுதியிலே வர இருக்கிறது. அது கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். தலைமை இல்லாத இடத்திலே நடக்கக்கூடிய சீரழிவுகளுக்கு இந்த தேர்தலும் கூட துரதிருஷ்டவசமாக ஒரு உதாரணமாக வந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் என்னவும் செய்யலாம், எப்படியும் போகலாம், யாரை யார் வேண்டுமானாலும் எதிர்க்கலாம், யாரிடமும் கேட்க தேவையில்லை. என்ன தகுதி வேண்டும்? ஒரு தமிழ் சமூகமாக தங்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கு யார் யாருக்கு தகுதி இருக்கிறது? அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் போயிருப்பதை துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தலும் காட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் பேசும் தருணத்திலேயே அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற இதன்படி பார்த்தால் தேர்தலில் நிற்கின்ற தமிழர்கள் ஒரு அதுக்கு இது அவர்கள் தேர்தலில் நிற்கின்றவர்கள் தங்களை தாங்களே கேட்க வேண்டிய கேள்வி. பொதுவாக சொல்லும் பொழுது நான் எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை, ஆனால் எல்லோருக்கும் தெரியும் என்னத்தை சொல்லுகின்றோம் என்று. அப்போது பொதுவாக எனக்கு நான் நிற்கிறதாக இருந்தால் எனக்கு அந்த இடத்திலே நிற்பதற்கான தகுதி இருக்கிறது. அந்த இடம் எனக்குரியதா? எமது சமூகத்தை நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா? எமது சமூகத்திலே நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொழுது எமது சமூகத்துக்கு நான் சில வகையிலே ஒரு அநீதி இழைக்கிறேனா? பல விடயங்களை பார்க்கணும். சில வகையில் நாம் பெரிய கட்டிக்காரனாக இருக்கலாம், ஆனால் ஒரு சமூகமாக எனது பணியை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்பதும் முக்கியமான விடயம். நல்ல ஒரு முக்கியமான விடயம் சொல்லியிருக்கிறீர்கள். சமூகத்துக்கு சில சமயம் நாங்கள் இப்படி செய்வதன் மூலம் அநீதியை இழைத்து விடுகின்றோம் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அது இப்போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய, கட்டாயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய கூட. எதிர்காலத்தில் இப்போ நேர் சொன்னதை போல் அந்த விடயத்தில் கூட ஒரு புரிதலை, சமூகமாக ஒரு புரிதலை கொண்டு வருவதற்கான வளர்ச்சி அவசியம் தேவைப்படுது. இப்படியான ஒரு பெரிய நாட்டிலே இருக்கின்றோம், வளர்ச்சியடைந்த நாட்டிலே இருக்கின்றோம், நாகரீகமான நாட்டிலே இருக்கின்றோம். இருந்து கொண்டு நாகரீகமற்ற வகையில் நாங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கு அது ஒரு உதாரணம். இது தவிர முக்கியமான இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு கவலையோடு இந்த விடயத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன். ஆரம்பத்திலே நேர் அந்த விடயத்தை தொட்டிருந்தார். இப்போது உலகத்திலேயே அதிகபட்சமாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிலையங்களை வைத்திருப்பதாக, பன்னாட்டிலே வைத்திருப்பதாக வத்திக்கானை சொல்கிறார்கள். 2ம் 3ம் நிலையிலே வேறு நாடுகள் இருக்கலாம். பல நாடுகளிலும் மிக கவனமாக, மிக பலமான கட்டமைப்புகளோடு கூடிய பிரதிநிதித்துவத்தை வைத்திருந்தவர்களில் விடுதலை புலிகளும் அமைப்பும் ஒன்று. அது எல்லோருக்கும் தெரியும். பல நாடுகளில் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்டமைப்புகளை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நாடுகளில் விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள், விடுதலை புலிகள் அங்கே அவர்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் சமூகத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வருவதற்காகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பு இந்த கட்டமைப்புகளை வெளிநாட்டில் உருவாக்கியது. அவர்களும் அந்த பணியை சரியாக செய்யவில்லை.
தமிழர் சமூகத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வருவதற்கு பதிலாக தமிழர் சமூகத்துக்கு சில வழிகளிலே கெட்ட பெயரை கொண்டு வந்ததனால் கூட இந்த தடைகள் இலகுவாக போய்விட்டன. சில வேளைகளில் சில பல நாடுகள் விடுதலை புலிகள் மீது தடையை கொண்டு வருவதற்கு அங்கு விடுதலை புலிகள் செய்த காரியங்களை விட வெளிநாடுகளே விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய குழுக்கள் செய்தவை காரணமாக அமைந்துவிட்டன துரதிருஷ்டவசமாக. அப்போது இவைகள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும். ஆனால் இவையை காரணமாக வைத்துக்கொண்டு கூட இங்கே பிரிவுகள் கணக்கு வந்துவிட்டன துரதிருஷ்டவசமாக. ஆனாலும் கூட ஒரு சமூகமாக நாங்கள் அதிலே அதை புரிந்து கொண்டு சரி தவறுகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன, இவர்களும் புரிய வேண்டும், மற்றவர்களும் புரிய வேண்டும், எல்லோரும் சேர்ந்து இந்த தவறுகளை இனம் கண்டு இவற்றை சீர் செய்து கொண்டு ஒன்றாக பயணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்போது இந்த தடையை ஒரு 5 வருடத்துக்குள்ளேயே ஒரு தடையை உடைப்பதற்கு இப்படியான இலங்கையை போன்ற ஒரு கடுமையான ஒரு மிக மோசமான நாட்டிற்கு எதிராக போராடி கொண்டு நாங்கள் இதை உடைக்க முடியும் என்றால், அதுவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உடைக்க முடியும் என்றால் உலகத்திலே நாங்கள் தமிழர்கள் சாதிக்க முடியும். மிக பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே இந்த வெற்றியை எடுக்கக்கூடியதாக இருந்தது ஓரளவுக்கு ஆறுதலை தருகின்றது. நேரு உங்களிடம் இதே கேள்விதான். இப்பொழுது சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபை இல்லை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாட்சியங்கள் போர்க்குற்ற விசாரணை, அதே நேரம் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே கொண்டு வரப்பட்ட தடை தொடர்பான சட்டமும் அந்த ப்ரொசீஜரல் தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தடையை நீக்கும்படி கொண்டு வந்த இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை பார்த்து அதே நேரம் குயின்டஸ் சொன்னது போல் எங்களுடைய அமைப்புகளிலே ஏற்பட்ட சில தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம் என்றால், நாங்கள் இவையெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த இதை ஒரு இராணுவ ரீதியான விடயம் அல்ல ஒரு சமூக ரீதியான விடயமாக எடுத்துக்கொண்டு இந்த குறிப்பாக இந்த விடயங்களிலே சிக்கல்களே சம்பந்தப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்துக்காண்டி பாடுபட்டவர்கள், போராடினவர்கள், அதற்காக தங்களுடைய உயிர்களை கொடுக்கக்கூடிய தயாராக இருந்தவர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை ஒருதர் ஒருதர் நாங்கள் குறை சொல்லி நாங்கள் பிரிந்து இருக்கின்றதை மாற்றி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு புரிதலை உருவாக்கி தமிழ் சமூகம் எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை, இப்போ நாங்கள் மாவீரர் மாதத்துக்குள் வரப்போகிறோம். அவர்கள் ஒன்றே தான் சொல்லி தந்தவர்கள். இல்லை, என்ன சொன்னால் என்னுடைய இனத்துக்காக இந்த அர்ப்பணிப்புக்கும் தயாராக இருக்கிறோம், நாங்கள் அதை செய்கின்ற பொழுது நீங்கள் அதை பின்னால் செய்திருந்தால் முன்னால் போனவர்கள் அவர்கள் உயரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு சாமானியர்கள்லாம். இதை முதல் நாங்கள் புரிந்து கொண்டோம் சொன்னால் இந்த சாமானிய தன்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் தந்த அந்த பணியை தொடர்வதென்று இலவாகும். அவர்கள் ஒன்றே என்னால் ஒரு இனத்தை ஒற்றுமையாக்கி ஒரு வலுவாக ஒன்றாக பயணிங்கள் என்று சொல்லி உருவாக்கி தந்துட்டு போனவர்கள். அதை நாங்கள் இன்றைக்கு பித்து உதர்வுறோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் யாருக்கும் நாங்கள் அவருடைய பணியை செய்வதாக நான் பார்க்கவில்லை. அதான் நான் வெளிப்படையாக சொன்னேன், அது யாராக இருந்தாலும் சரி. என்ன சொன்னால் அவ்வாறு ஒரு உணர்வுக்கு வந்துவிட்டோம்னு சொன்னால் என் இனத்தை நான் காப்பதற்கு உயரிய பண்பை கொடுக்கணும்னு சொன்னால் 2 தமிழர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடியதை கருத்து வேறுபாடை நேரடியாக பேசிக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இருக்காது, முயற்சி அவர் கட்டாயம் அவர்களால் முடியும். இப்போ இன்றைக்கிட்ட 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நாங்கள் பல கட்டமைப்புகள் உருவாக்கம் பெற்றுவிட்டன. ஆனால் எந்த ஒரு கட்டமைப்பும் 2 தனக்குள் பேசுவதே கடினமாக இருக்கிறது. இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் இதில் இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் சொன்னது போல 2 தமிழர்கள் நேரடியாக பேசுவதில்லை, ஆனால் 2 தமிழர்கள் தங்களுடைய பெயர்களை மறைத்து மறைமுகமாக மொட்டை கடிதங்களும் பிளாக்ஸிலேயும் மற்றது பொய்யான தகவல்களை ஊடகங்களை கொண்டு வருவதிலேயும் 2 தமிழர்கள் அல்ல எல்லா தமிழர்களும் இருக்கிற மாதிரியான நீங்கள் இன்டர்நெட்டில் இமெயிலில் துறந்து பார்த்தா இந்த பொய் பிரச்சாரம் நான் நினைக்கின்றேன். பொதுவாக இந்த சாட்சியங்களை பதிவு செய்வதிலே மக்கள் பின்னடைந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தின மாதிரி தான் இருக்கிறது. இப்போ இன்றைய வரையும் நீங்கள் பாருங்கள், 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, போராடுகள் அதாவது தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை ஒன்றாக கூட விட முடியவில்லையே. அப்போ இது எங்கு அப்போ உண்மையாக அதை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உச்சமாக வலிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அவர் சிந்தித்தார்னர். அதை தான் நான் பலமுறை சொல்வதுன்னு சொன்னால் முதல் எங்கள் தலைகளில் போட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் பதவிகள் என்றதை நாங்கள் கலட்டி ஒருக்கா கீழே வச்சுட்டு என்றால் நாங்கள் எல்லாம் சாமானியர்கள். இந்த மாமனிதர்கள் இந்த மாவீரர்களை ஒரு முறை சிந்தித்து பார்த்தோம்னா தன்னுடைய உயிரையே இளைய வயதில் அர்ப்பணித்தவர். அவர்களுடைய அந்த பயணத்தை நாங்கள் இவ்வளவு சிதைப்பது என்பது உண்மையின்படி ஒரு இப்போ நான் சொல்வது உண்டு. இப்போ இந்த எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற அந்த பதிவை நான் சொல்லுகிறேன். சிங்கள தேசம் என்னுடைய உறவை சில ஆண்டுகளுக்கு முதல் கொலை செய்தது. நான் இந்த 30ஆம் தேதி
என்னுடைய கதையை சொல்லாதது மூலம் இன்னொரு முறை அவர்களை படுகொலை செய்ய போகிறோம். இப்போ இந்த உணர்வு இருந்தால் கூட என்னால் இயங்க முடியும். அதைத்தான் நான் சொல்லுவதேன்னு சொன்னால், ஏன் எங்களிடம் இந்த வெறும் இந்த கட்டமைப்புகள் பதவிகள் என்கின்ற ஒரு சின்ன இந்த மாயைக்குள் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் எதிர்பார்க்கவில்லையே. என்னால் அதுதான் அவர் அர்ப்பணிப்பு. அப்போ ஒரு தலைமைத்துவமும் சரி, ஒரு செயற்பாட்டாளரும் சரி, என்று தன்னை உளமாக முழுமையாக அந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கிறானோ அவங்களுடைய கைகள் இணைந்து கொள்வதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. என்று பார்த்தா அந்த தயக்கம் உச்சமாக இருப்பதாக தெரியும். ஒரு இன்னொரு விடயம், இரண்டு அமைப்புகளோ அல்லது மூன்று அமைப்புகளோ அல்லது இருக்கிற அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக அறிக்கை விட விடவில்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் சில அமைப்புகள் மற்ற அமைப்புகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அழைப்பு அனுப்பியிருந்தால் அவர்களிடமிருந்து பதில் வருவதில்லை என்ற ஒரு குறைபாடும் இருக்கிறது. அப்போ சில சமயம் மின்னஞ்சல் அவர்களுக்கு கிடைப்பதில்லையோ அல்ல மின்னஞ்சல் முறை மாற்றங்களோ தெரியல, இப்படியான முறைப்பாடுகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விடயத்தை குயின்டஸ் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை அப்போ நாங்கள் மக்கள்கிட்ட போய் இந்த வாய்ப்பை சொல்லுவதை விட, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்துவதை விட, இந்த அமைப்புகளுக்கு ஒரு வாய் இதை உடைத்து சொல்லி நாங்கள் இதை திருத்த முடியுமா, இதை மாற்ற முடியுமா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஐந்தாண்டு 2009 பிற்பாடு இந்த 5 வந்திருக்கிற ஒரு இதொரு முக்கியமான வெற்றி மைல்கல், இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு 5 நாங்கள் போக வேண்டும்ன்னு சொன்னால், இருக்கிற 4 அமைப்பு 2 அமைப்பில் ஆக மாறாமல், 4 அமைப்பு 8 அமைப்பாக மாறாமல் 4 அமைப்பு 2 அமைப்பாக மாறி 2 அமைப்பு 1 மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி உருவாக்குவது? இப்போது மாவீரர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்ததனால் அந்த அதிலிருந்தே அதை தொடக்கலாம். உண்மையில் மாவீரர்கள் என்று பார்க்கும் பொழுது சாதாரணமான போராட்டத்திலே கலந்து கொண்ட சாதாரணமானவர்கள் என்பதை விட தளபதிகளாக இருக்கலாம், பல்வேறு அரசியல் பணிகளை முன்னெடுத்தவர்களாக இருக்கலாம், தலைவரும் உட்பட தனது குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். எதற்காக? இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இப்போது வாழ்கின்ற தமிழர்களின் உரிமைக்காக கொடுத்திருக்கிறார். இப்படி பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் அடித்து நாங்கள் வந்து பார்த்தோமாக இருந்தால், இந்த குழுக்களிலே இருக்கின்ற ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கோ பின்னுக்கோ தலைமை தாங்குகின்றவர்கள், ஆலோசகர்களாக இருப்பவர்கள், ஏதோ ஒரு வகையில் இவர்களை பணிய வைத்து அந்த மாவீரர்களுக்காகவாவது ஒன்றாக வருவதற்கான ஒரு பயணத்தை முன்னெடுத்தால் வேகமாக நிச்சயமாக இது முடியும். 5 தமிழர்கள் பல்வேறு வகையில் யாருமே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அவலம்தான் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது. அதற்கு பின்னதான அந்த வருடம் என்பது தமிழர்கள் நினைத்தார்கள் தங்கள் முடித்து விட்டோம், தமிழர்கள் நினைத்தார்கள் தாங்கள் அழிந்து விட்டோம் என்று, சிங்களவர்கள் நினைத்தார்கள் தமிழர்களை தாங்கள் ஒட்டுமொத்தமாக நசுக்கி விட்டோம் நொறுக்கி விட்டோம் என்றுதான் நினைத்தார்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களை அடித்து தூளாக்கி விட்டோம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் வெறும் 5 எந்த நாட்டிலும் நடக்கல. அப்போத்தை நடந்த ஆப்பிரிக்காவிற்கு கிட்டத்தட்ட 30 எடுத்தது. வேறு பல நாடுகள் எடுத்தால் பாலஸ்தீனம் நீங்கள் சொன்னீர்கள், இன்னும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல். அப்போ பார்க்கும் பொழுது தமிழர்களால் மட்டும்தான் இந்த 4 சாதிக்க முடிந்தது. பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆம், அதனால் அவ்வளவு தூரம் சாதிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது நிச்சயமாக முடியும். ஐரோப்பாவில் முடிந்திருக்கிறது, கனடாவில் கட்டாயமாக முடியும். அவர்கள் ஒரு ரிவர்ஸ் டெக்னாலஜியை பாவித்து தாங்களாக உணர்ந்து தாங்களாக இறங்கி வரும் பட்சத்தில் இது நிச்சயமாக முடியும். நல்லது. நேரு, இந்த கனடாவில் நாங்கள் அண்மை காலத்து கனடிய அரசியலை பார்க்கின்ற பொழுது 3 கட்சிகளுமே பொதுவாக தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான கரிசனை உள்ளவர்களாக, விடயங்கள் இந்த விவரங்களை முன்னர் தெரியாதவர்கள் கூட, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னரங்களை புரிந்து கொள்ளாத நிலையில் இப்பொழுது புரிந்தவர்களாக எங்களுக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த கனடாவிலே இருக்கக்கூடிய இந்த தடை அதை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இல்லை, இப்போ இதில் 2 நடக்கும். இப்போ யூரோப்பியன் ஒன்றியில் இதில் எவ்வாறு உடைத்ததுன்னு சொன்னால், இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு சவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தடையை அவர்கள் விட்ட ஒரு தவறினூடாக வெளியே வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, இந்த தடையை அவர்கள் மீண்டும் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடிந்தால் எவ்வாறு கொண்டு வர முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. என்ன சொன்னால் அவர்கள் ஒரு விதமாக தான் கொண்டு வரலாம், மீண்டும் எவ்வாறு கொண்டு வரலாம்னு சொன்னால் அதுக்கான புதிய காரணங்களை கண்டுபிடிக்கணும். இன்றைய சூழலில் விடுதலை புலிகள் மீது மீண்டும் ஒரு தடையை கொண்டு வருவதற்கான என்ன காரணங்கள் இருக்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் இந்த விடயத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் வைத்துக் கொள்வது முதலங்களுக்கு இருக்கக்கூடிய சவால். அதாவது இதை அவ்வாறே விட்டுவிடுவது என்பது இலகுவாக அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அது எவ்வாறு கனியும் என்று சொன்னால், இந்த தடைகள் என்பது ஒரு 10 போடப்பட்டவில்லை, 2-3 ஒரு முறை அந்தந்த நாடுகளுடைய முறைமை கேட்பது மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடியவை. அவ்வாறான சூழல் வருகின்ற பொழுது இப்பொழுது என்ன நடைபெறும் சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய தடைக்கு நம்ம நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் போல சட்ட சவால்கள் இருக்கலாம். இதில் இலகுவான விடயம் என்று சொன்னால் அதை கனிய முடியாட்டி அதை போடக்கூடாது, ஆனால் இந்த தடைகள் மீண்டும் புதுப்பிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும்.
அந்த விடயத்தை மேற்கத்திய உலகத்தில் இதை ஒரு வரமுறையாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களில் எவ்வளவு இந்த தடைகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட போகிறது, அந்த நேரத்தில் இதை இல்லாமல் செய்கின்ற முயற்சிகள், அது வந்து கூட இன்னொரு ராஜதந்திர போர். அந்த ராஜதந்திர போரை சரியான தளத்தில் முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால், அதற்கான திட்டமிடல் சரியாக இருக்கவில்லை, அதற்கான முயற்சி இல்லை என்று சொன்னால், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த தடைகள் மீண்டும் வருகிறேன்னு சொன்னால் நான் ரெண்டு விதத்தை சொல்லிக்கொள்வேன். ஒன்று, அந்த முயற்சி எங்களிடம் இல்லை, அதுக்கான திட்டமிடல் இல்லை, அதுக்கான பார்வை இல்லை, அதுக்கு இருந்தால் இவை தொடரும். ஆகவே இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதல் இருக்கக்கூடிய சவால் இது, மீண்டும் இந்த தடையை அவர்கள் இன்னொரு விதத்தில் கொண்டு வராமல் பார்த்து கொள்வது என்பது. அது அந்த சூழல் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் நடந்துவிட்டால் இது இலகுவாக அதை கடந்திருக்கக்கூடிய அமெரிக்கா கனடா இரண்டு நாடுகள் தான் ஏனைய நாடுகள் தடை இருக்கிறது. இதை கடந்து போனால் இந்தியா மலேசியா, அப்போ இந்தியா மலேசியா என்பது கொஞ்சம் சிக்கலுக்குள் உருவாகலாம். ஆனால் இந்த இரண்டு நாடுகளை குறைந்தபட்சம் மேற்கத்திய உலகத்தில், ஆனால் இந்த தடைகளை எடுப்பது மாத்திரம் எங்களுக்கான விடிவு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இதை கடந்த பொறிமுறைகளும் சமகாலத்தில் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கான தீர்வு சாத்தியம். குயின்டஸ், இந்த தடைகளை எடுப்பது எங்களுக்கு ஒரு வெற்றி அல்ல, எங்களுக்கு ஒரு தீர்வை தருவதல்ல. ஆனால் இந்த தடைகளை எடுப்பதற்கான விடயங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருப்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆம், இல்லை, சர்வதேசம் இரண்டு விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, தமிழர் பக்கம் நியாயம் இருப்பது என்று ஒன்று, இன்னமொன்று ஸ்ரீலங்கா அரசு தங்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால், இலங்கை அரசு இப்போதும் கூட தனது கையாளகத்தனத்தை காட்ட முடியும். ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழர்களை இப்போ கருணா மூலமோ யார் மூலமோ உசுப்பேத்தி அங்கே கூட ஒரு சிறிய குழப்பத்தை உருவாக்குவது, அல்லது அங்கிருந்து ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களை இனம் கண்டு அவர்கள் ஊடாக ஒரு துப்பாக்கிச் சூட்டை உருவாக்கி பயங்கரவாதிகள் ஐரோப்பாவிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி பல்வேறு வகையில் கூட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால் எச்சரிக்கையோடு தமிழர்கள் இதான் ஒரு விடயம். நாங்கள் இந்த எங்களை பயங்கரவாதிகள் என்று விடுதலை போராட்டத்தையே பயங்கரவாதமாக சர்வதேசம் காட்டுகின்ற சர்வதேசத்தை காட்டுகின்ற பணியில் இலங்கை அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டு வெற்றி கொண்டது. ஆனால் சர்வதேச அரங்கிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஒட்டவா இலே சூடு நடந்திருக்கிறது. அது மாதிரியான ஒரு நிலையை ஐரோப்பிய வட்டையிலோ வட அமெரிக்காவிலோ நடைபெறவில்லை. விடுதலை புலிகள் என்பது தாங்கள் தங்களுக்கிலே ஊர்வலம் நடத்தினார்கள், கோஷம் அளிப்பினார்கள், பத்திரிகை அடித்தார்கள் என்ற விடயங்களை தவிர, அப்போ அந்த சர்வதேச இதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, நடந்து முடிந்த இனப்படுகொலை இன்னொரு விடயமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இதில் பகிர்ந்திருக்கிறீர்கள், அதாவது இதிலே காக்கப்பட வேண்டியது, அதாவது தொடர்ந்தும் இந்த தடை மீண்டும் ஒரு வழியிலே வந்து விடாமல் காக்கப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விடயம். இந்த பணியிலே இப்போ நாங்கள் பல தடவை நானும் ஐரோப்பிய வட்டையிலே தமிழர்களுடைய பொங்கு தமிழ் எதிராக பல விடயத்தை பார்த்துருக்கின்றேன். ஆனால் அங்கே கொண்டு வரப்படுகின்ற சில விடயங்கள், அவர்கள் எப்படி தங்களை வெளியே கொண்டு வருகின்றார்கள் என்பது அவர்களை ஒரு வன்முறையாளர்களாக காட்டக்கூடிய, அவர் வன்முறை செய்வதல்ல, அவர் வன்முறையில் ஈடுபட்டவர்களும் அல்ல ஈடுபடுபவர்களும் அல்ல, ஆனால் அவர்களுடைய செயற்பாடு ஒரு வன்முறையை ஆதரிப்பவர்களாக சர்வதேசத்தில் காட்டுகின்றார்கள். அதை எப்படி அந்த இமேஜை நாங்கள், அதாவது விடுதலை புலிகள் என்றது வந்து ஒரு ஆயுதம் தரித்த கொடூரமானது என்ற ஒரு தன்மையிலே இருந்து மாற்றி இவர்கள் ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடியவர் என்ற அந்த ஃபேஸ் லிஃப்டையும் கூட இந்த வழியிலே இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம்? எங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் நடைபெறவில்லை என்று நான் முள்ளிவாக்களை ரீஇவாலுவேஷன் என்பது எங்களுடைய செயற்பாடுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்டத்திலும் அது தேவைப்படுகிறது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நான் அது கடுமையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். என்ன சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பொங்கு தமிழுக்கு வருகிறோம், தேசிய தலைவரை இராணுவ ஒடுப்பில் எடுத்து வருகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறு கிடைத்தது எவ்வளோ தூரம் புலம்பெய் இந்த தமிழர்கள் என்றதை வழங்கணும் என்று சொன்னால், இப்பொழுது சதாம் ஹுசைன் இருக்கிறார், கடாஃபி இருக்கிறார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா இராணுவ ஒடுப்பிலே எப்பொழுது தோன்றுவார்கள், அவர்களை ஒரு சர்வாதிகாரியாக பார்த்துருக்கார். இந்த விடயம் தெளிவாக தெரிந்த ஒரு தலைமை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தான் வெளிநாட்டவர்களை சந்திக்கின்ற பொழுது சர்வாணிகளாக இராணுவோடு, ஆனால் தமிழரை சந்திக்கின்ற பொழுது இராணுவ சொன்னால் இதுதான் எங்களுடைய ஒரு பயணம் என்பதற்கு. ஆனால் வெளிநாட்டு பிரமுகர்களையோ இவர்களையோ சந்திக்கின்ற பொழுது அவர் முழுமையாக வந்து ஒரு சாதாரண உடையில் வருகிறார். வருவதனூடாக எங்களிடம் ஒரு சிவில் தலைமை இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த புரிந்துணர்வை நாங்கள் தொலைத்து விட்டு இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் இருப்பவர்கள் அவரை மிலிட்ரி இராணுவ உடுப்பிலேயே எடுத்து கொண்டு வந்து காட்டுவோம். இப்போ இதில் என்ன சொன்னால், அதுக்கு இவ்வாறு பல தவறுகளை விட்டுருக்கோம். ஒரு முறை ஒட்டாவில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு போனால் சொல்லுவோம், அவள் லீடர் பிரபாகரன் என்ற ஒரு தலைப்பை எங்களுடைய வைப்பார்கள். இதில் ஒரு ஒன்று முழங்காது எங்களுக்கு. என்ன சொன்னால், எங்களுடைய தலைவரை தீர்மானிப்பது நாங்கள் தீர்மானித்து விட்டோம், அதில் மாற்றம் இல்லையா? அதை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இதை கேட்குற வீதியில் இருப்பவனு கொண்டு முழங்காது. இவர்கள் கட்டி கொண்டு போகின்ற பொழுது இரண்டு வெள்ளைக்காரர்களும் பின்னாலிருந்து பார்த்தேன். ஒருவர் கேட்டார், ஒரு வயது போனவர் கேட்டார் மனைவிடம், வாட் ஹேப்பன் டு தி லீடர் என்ற
என்று சொன்னால் அந்த கோஷத்தில் எதுவும் அவருக்கு விளங்கவில்லை. அப்போ இவ்வாறு உச்சமான முட்டாள்தனங்களை எங்களுடைய பாதைகளில் நாங்கள் அவ்வப்போது பலரும் செய்திருக்கோம். ஆனால் சொன்னால் கேட்குவதற்கு இங்கே ஆக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இந்த தவறுகள் தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட முடியாது என்று வலியுறுத்தலாம். நிஜமா குயின்டஸ், எங்களுக்கு நேரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சிறிய மீள்பார்வையாகவே இருக்கின்றன. நீங்கள் போக சொல்ல இல்லை இல்லை உங்களை போக சொல்லவில்லை. இந்த விடயம் தொடர்பாக அதாவது நாங்கள் மேற்கொண்டு நடத்த இப்போ ஃபேஸ் லிஃப்ட், அதாவது நாங்கள் ஒரு சிவிலைஸ்டான ஜனநாயக மக்கள் விருப்பு முறையில் இதில் செய்கின்றோம் என்பதை அவை கூட்டுமொத்தமாக பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இதிலே எது முக்கியமான விடயம், இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது, முக்கியமான எதை நாங்கள் செய்ய வேண்டும் விரும்புகிறோம்? இப்போ ஐரோப்பாவை பொறுத்த மட்டில் ஐரோப்பாவிலே தமிழர்களிடையே மிகுந்த ஒற்றுமை உணர்வை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஒன்றாக பலமாக நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னதை போல அந்த ஒற்றுமைக்கு மேலே ஃபேஸ் லிஃப்டிங் தேவைப்படுகிறது. அந்த ஒற்றுமையோடு அதே நேரத்தில் விடுதலை புலிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார்கள். இப்போது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தரப்பட்டிருக்கிற பணி அதே பணி அல்ல. இதை எப்போது புரிகிறோமோ அப்போது நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியும். அதற்கான ஒரு அமைதி வழி போராட்டமாக மீண்டும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு தலைமை நிச்சயமாக இப்படியான எங்களுக்கான சரியான பாதையை அமைத்து தரும் என்பதற்காக குந்திக் கொண்டிருக்க முடியாது. அங்கே அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் தந்திருக்கிறார்கள். நாங்கள் கொண்டு ஓட வேண்டிய மதன ஓட்டத்திலே நாங்கள் கரையிலே குந்தி கொண்டு இன்னும் ஒருவர் வருவார் எனக்காக ஓடுவதற்கு கண்டு இருப்பது முட்டாள்தனமான விடயம் ஒன்றுமில்லை. அவர்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை தேடி கொடுத்து, அவர்களது கொடியை பாவித்தே அவர்களுக்கும் கெட்ட பெயரை தேடி கொடுத்து, அவர்களது பெயரை பாவித்தே நாங்கள் நேரு சொன்னதை போல இராணுவ உடையிலே தலைவரை போட்டு எங்களுக்கும் பெயரை கெடுத்து அவர்களுக்கு அவருடைய 30 வருட மிக நேர்த்தியான அரசியல் போராட்டத்துக்கு கூட அதையும் கொச்சைப்படுத்தி நாங்கள் எங்களது பயணத்தை எங்கு திசை தெரியாமல் நிற்கிறோம். ஒரு நிமிடத்தில் நீங்கள் இதிலே என்ன என்ன விதமான மாற்றங்களை அமைப்பு ரீதியாகவோ அல்லது இந்த 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 விடயங்களில் ஈடுபடுவோர் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. மக்கள் வந்து சரியான வழிகாட்டில் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் பின்னால் அணிவகுத்து நிற்பது தயாராக இருக்கிறார்கள். இதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். மக்கள் ஒரு நாளும் இதில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைனு சொன்னால் முதல் இதில் முன்னுக்கு நிற்பவர்கள் எங்களுக்கு பேச வேண்டும். ஒன்று. இரண்டாவது வந்து அதை கதவை பூசிட்டு அடியும் ஆளுக்கனாலும் பரவாயில்ல, பேசி உங்களுக்குள்ள ஒரு ஒரு கமெண்ட் இதுக்கு வாங்க மக்களின் நலங்கிறது. இரண்டாவது விஷயம் இருக்கிறது, செயற்பாடுகள் நிறைய குறைந்து விட்டன. இல்லை இதில் என்ன, இந்த பேச வர்றதுன்றதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா பேச வர இன்னொரு தர குட்டியாளரால் கூட்டி கொண்டு வரார் இல்லை. இந்த பேச்சுன்றது வந்து இதில் உள்ள அந்த பேச்சுக்கு சம்பந்தம், அந்த மேசையிலே சம்பந்தம் இல்லாதவர்களாக முடிவெடுக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இங்கே நடக்கிறது. அப்போ இதுவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொண்டு ஒரு இதயபூர்வமான ஒரு சந்திப்பு கைகுலுக்கல் அதோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நேரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுவரையில் எங்களுடன் கலந்து கொண்ட நேரு குணரட்னம், குயின்டஸ் துரசிங்கம் உங்கள் இருவர்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைய வெளிச்ச நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.